ஊர்வலம் செய்து புகுந்து முன் வைத்தாங்கு தலைக்கோல் என்கின்ற ஒன்றினை ஊர்வலமாக கொண்டு வந்து நடனம் ஆடுவதற்கு உண்டான அரங்கு மேடைக்கு முன்பு அந்த தலைக்கோலினை வைத்ததன் பின்பு அதற்கு பிறகுதான் இந்த நடனத்தை காணுவதற்கு உரிய மாந்தர்களோ அல்லது முக்கிய விருந்தினர்களோ அந்த அரங்கினுள் அனுமதிக்கப்படுவார்களா. ஆகவேதான் ஊர்வலம் செய்து புகுந்து முன் வைத்தாங்கு அதை முன்னாக கொண்டு வைத்ததன் பின் இயல்பினின் வழா இருக்கை முறைமையில் ஒரு நடன அரங்குல எவ்வாறு அரசர் முதலிய மற்றைய பிரதானிகளோ ஏனைய பிறரோ எவ்வாறு எல்லாம் அமர வேண்டும் என்கின்ற முறை இருக்கிறது. இத பின்னாளில் நாடக நூலோ மதிவானம் சைத்ரியம் போன்ற நூல்கள் எல்லாம் தெளிவாக சொல்லி இருக்கின்றன. ஆகவே இதை விரிவாக சொல்ல வேண்டும்னு இளங்கோவடிகள் எண்ணல. இயல்பினா ஒரு நடன அரங்குல அரசர் போன்றவர்களை முன்னால் அமர்த்த வேண்டும், அதன் பின் மந்திரி பிரதானிகள், அதற்கு பிறகு படை சார்ந்தவர்கள், அதன் பிறகு தலைமை மாணிக மக்கள் என்ற அடிப்படையில் அதுக்குதான் இயல்பினில் வழா. ஒரு அரங்குல எவ்வாறு வரக்கூடியவர்களை அமர்த்த வேண்டுமோ அதற்கு என்று வரையறுக்கப்பட்ட இயல்பில் இருந்து வழால் அப்படின்னா விலகாமல் இருக்கை முறைமையில் அவரவரை அவரவர்களுக்கு உண்டான இடத்திலே இருக்க வைத்ததன் பின் குயிலுவ மக்கள். இந்த அடிதான் மிக மிக இன்றியமையாத அடி. நாம ஏதோ அதை மாற்றிக்கொண்டிருக்கிறோம்னு நினைக்கிறோம். குயிலுவ மக்கள் நெறிப்பட நிற்ப. குயிலுவ மக்கள் என்றால் நடனமாதினுக்கு உரிய துணையாக நிற்கக்கூடிய நடன ஆசிரியனோ தன்னுமை ஆசிரியனோ குழல் யாழ் போன்றிருக்கக்கூடிய கருவிகளை இயக்கக்கூடியவர்களும் ஏனைய பிற வாத்தியங்களை வாசிக்கக்கூடிய அனைவரும் நின்ற நிலையில் வாசிக்க வேண்டும். பண்டைய மரபு அப்படித்தான் இருந்தது. நீங்க பழைய கால சில திரைப்படங்கள்லாம் பார்த்தீர்கள் என்றால் நடனமாகும் மேடையில் ஆடுகின்ற பொழுது இந்த பாடக்கூடியவர்களும் தாளம் தட்டக்கூடியவர்களாகிய நட்டுவனாறு முதலியவர்களும் நின்ற நிலையிலேயே இந்த நடனமாதுவினது பின்னாக இயங்கிய அவர்கள் தங்களினுடைய கருவிகளையும் ஏனைய பிற பாடல் முறைகளையும் மேற்கொண்டு இருப்பதை பார்த்திருக்கலாம். பழைய கால அந்த தேவதாசி ட்ரெடிஷன்ல இருக்கக்கூடிய பல போட்டோஸ பார்த்தீங்கன்னாக்க இது போன்றதாகிய செய்திகள் இருந்ததை பார்த்திருக்கலாம். மிக பின்னாளில்தான் இந்த குயிலுவ மக்கள் என்று சொல்லக்கூடிய நடனத்தினுக்கு உரிய பாட்டினையும் இசைக்கருவிகளையும் இயக்கக்கூடிய மாந்தர்கள் அமர்ந்த நிலையில தங்களினுடைய பங்களிப்பை செய்தற்கு உண்டான வாய்ப்பினை பெற்றனர். தொடக்க காலத்தால நெறிப்பட நிற்ப ரெண்டு செய்தி அவர்கள் நின்றார்கள். நின்றவர்களுக்கு ஒரு நெறி இருந்ததுன்னு எழுதுறார். அதுதான் இங்க முக்கியம். அவர்கள் நெறிப்பட நிற்ப அந்த நிற்பாக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார் பாருங்க. இந்த எந்த நூல்னு சொல்லல. இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும். நடனமாதும் மேடையில நடனமாட நிற்கின்றாள். அவளுக்கு பின்பாக அவளுக்கு உண்டான இசை மயானைய பிற தாளங்களை தருவதற்கு உரிய கலைஞர்கள் நிற்கிறார்கள். அந்த மேடை போதுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். உட்கார்ந்துட்டோம்னா ஒரு வரையறுத்த எல்லைக்குள்ள அவர்கள் அமர்த்தப்படுவார்கள். நிற்கின்ற பொழுது சிக்கல் வரும். நடனமாது இயங்கக்கூடிய அளவுல இவர்களும் இயங்குவார்களா? அதற்கு ஒரு வரையறை கொடுக்கிறார் ஆசிரியர். எங்கிருந்தோ ஒரு முறைமையாவது விளக்கம். ஆடிட முக்கோல். நாம நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு நடன மேடையினுடைய நீளம் முன்பே பார்த்திருக்கோம். எண்கோல் நீளத்தது, எழுகோல் அகலத்தது, ஒரு கோல் உயரத்ததுன்னு முன்னாடியே சொல்லிட்டார். அப்ப எட்டு கோல் அகலத்துல இருக்கக்கூடிய அந்த நடன மேடையில நடனமாடக்கூடியவர்கள் மூன்று கோல் அளவுலதான் நடனம் ஆடுவார்கள். ஏற்கனவே ஒரு கோலுக்கு விளக்கம் சொல்லி இருக்கும். அந்த கோலுக்கு உண்டான
அளவுல மூன்றால பெருக்கி கொண்டால் என்ன அளவு வருகிறதோ அந்த பரப்பினுக்கு உட்பட்ட அளவுலதான் அவர்கள் மேடையை கையகப்படுத்துவார்கள். யாரு? நடனம் ஆடக்கூடியவர்கள். அந்த எல்லையை தாண்டி வரப்படுது. ஆகவே ஆடிட முக்கோல் ஆட்டு வார்த்து ஒரு கோல், நட்டுவாங்கம் செய்யறவருக்கு ஒரு கோல். ஏனென்றால் அவர் தாளத்தை முன்னும் பின்னுமாக நடந்து தட்ட வேண்டிய நிலை இருக்கும். ஆகவே அவருக்கு ஒரு கோல் நீளம் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த நீளத்திற்கு உட்பட்டு இருக்கக்கூடிய பகுதியில் அவர் மெல்ல அசைந்து அலைந்து நட்டுவாங்கத்தை செய்வார். ஆகவே ஆட்டு ஓர்க்கு ஒரு கோல், பாடுநர்க்கு ஒரு கோல். அந்த நடனத்திற்கு உண்டான பாடலை பாடுவர்கள், பாடக்கூடியவர்கள் ஒரு கோல் தொலைவுல அவர்கள் அந்த ஒரு கோல் அளவுல முன்னும் பின்னுமாக இயங்கி பாட்டு பாடலாம். ஒரு கோல் இப்ப எட்டு கோல்ல பாருங்க, மூன்று ஒன்று ஒன்று ஆச்சு, அஞ்சு கோல் ஆச்சு, மீதி மூணு கோல் கணக்கு சொல்றாரு பாருங்க. ஒரு கோல் அந்தரம் ஒரு கோல், அடுத்தது குயிலுவர் நிலையிடம் ஒரு கோல். அந்தரம் என்று சொன்னால் அந்த நட்டுவாங்கத்துக்கு அப்புறம் பாடுறவர், பாடுறவருக்கு பின்னாடி ஒரு கோல் இடைவெளி விட்டு குயிலுவர் நிலையிடம் ஒரு கோல். ஏனைய பிற இசைக்கருவிகள் வாசிக்கக்கூடியவர்கள் ஒரு கோல் அளவுல நிக்கணும். அப்படியும் ஏழு கோல் அளவுதான் இருக்கு. எண்கோல் நீளத்ததுல ஏழு கோல் வாக்குமை பண்ணிக்க. மற்றைய ஒரு கோல் என்னன்னா இந்த பக்கம் அரைக்கோல், அந்த பக்கம் அரைக்கோல் விளக்க நிறுத்தணும். மேடைக்கு உண்டான விளக்க நிறுத்தணும். மேடையினுடைய நீளம் எண்கோல் நீளம் ஏழு கோலுக்கு தான் இங்க அளவு சொல்லி இருக்க. அப்ப எட்டாவது கோல் என்னன்னா அரைக்கோல் இந்த பக்கமும் இடது பக்கம் அரைக்கோலும் அங்குதான் விளக்கானது நிறுத்தப்படும். இந்த அடிப்படையில நடன மேடையில நடனம் ஆடக்கூடிய மாதினுக்கு உரிய பக்கவாத்தியங்கள் வாசிப்பவர்கள் நின்றுதான் வாசித்திருந்தார்கள். அதற்கு அளவே கொடுத்திருக்க. பின்னாளில் தான் அவர்கள் அமர்ந்து வாசிக்கக்கூடிய ஒரு சூழல் கொஞ்சம் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அது கிருஷ்ணய்யர் காலத்துலதான் அதை உருவாக்கினார்கள். ஈவி கிருஷ்ணய்யர் என்று சொல்லக்கூடிய ஒருவர் பரதநாட்டியத்திற்கு என்று மிக பல அரிய பல சேவைகள் செய்திருக்கிறார். அதுல இது ஒன்று. இந்த இசை உருக்களை பாடக்கூடியவர்களும் பக்கவாத்தியம் வாசிக்கக்கூடியவர்களும் அமர்ந்த நிலையில இருந்து இந்த கச்சேரியை நடத்துவதற்கு வாய்ப்பளித்தது கிருஷ்ணய்யர் காலங்களில் இருந்து என்று சில வரலாற்று குறிப்புகள் சொல்லுகின்றன. ஆனால் தேவதாசி மரபுல இந்த கலைஞர்கள் நின்ற வண்ணம் வாசித்ததை தான் பெரும்பாலான செய்தி குறிப்புகள் நமக்கு தருகின்றன. ஆகவேனா குயிலுவ மக்கள் நெறிப்பட நிற்ப, அடுத்த அழகு வலக்கால் முன் மிதித்து ஏறி. மேடையில ஏறக்கூடிய மாதவி எங்கிருந்து ஏறுகிறாள்னு பார்க்கணும். கொஞ்சம் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ நீங்க மேடையை பார்த்த நிலையில அமர்ந்திருக்கிறீர்கள் வைத்துக் கொள்ளும். மேடையை பார்த்த நிலையில அமர்ந்திருக்கின்ற பொழுது உங்களினுடைய இடப்பகுதியிலதான் கலைஞர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். பழைய காலத்துல இடப்பகுதியில அமர்ந்திருக்க மாட்டார்கள். இடப்பகுதியில பின்பக்கமாக அவர்கள் நின்று கொண்டிருப்பார்கள். அந்த நின்று கொண்டிருக்கக்கூடிய இடத்திற்கு முன்னாக படிகள் அமைக்கப்பட்டிருக்கும். ஏன்னா ஒரு கோல் உயரத்தது மேடை. ஆகவே உங்களினுடைய பார்வைக்கு இடது பக்கத்திலிருந்து வலக்காலை முன்வைத்து மாதவி மேடையில ஏறுகிறாள். மேடையில ஏறினவ என்ன செய்கிறாள்? நேராக உங்களினுடைய வலப்பகுதிக்கு சென்று நின்று விடுவாள். வலப்பகுதின்றது எதுன்றது ஒரு குறிப்பு தரார். அந்த வலப்பகுதியில தான் பொறுமுக எழுநி நிற்கும். வலதிலிருந்து இடது பக்கமாக ஸ்லைடிங் ஸ்கிரீன் இருக்கும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? பொறுமுக எழுநி, பொறுதல் என்றால் ஸ்லைட் ஆகி வர்றது. அந்த எழுநி அருகில போய் அவர் நின்றுடுவான். எவ்வளவு நுணுக்கமான ஆய்வை சொல்றார் பாருங்க. நீங்கள் அரங்கை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அளவுல உங்களினது இடப்பகுதி நடனமாது வலக்காலினை கொண்டு படியேறி மேடையை அடைந்து
ஆச்சியர் குறவை ஏன் பாடப்படுகிறதுன்ற பகுதியை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும், கொழுவும் கற்பமும் விளக்கப்பட்டது. அந்த ஆயர்களினுடைய தலைவியாகிய மாதரி, மாதரியினுடைய மகளாகிய ஐயை வந்து சொல்லுவாள், பால் தோயவில்லை, கன்றுகளின் அது கண்களில் இருந்து கண்ணீர் சிந்திய வண்ணம் இருக்கின்றன, காய வைக்கப்பட்ட வெண்ணையானது உருகாமல் முருகுகிறது, காளை மாடுகளினுடைய மணிகள் தாமாக அற்று வீழுகின்றன. இதெல்லாம் கொழுவுல வரும். இது போன்றதாகிய தீய சகுனங்கள் இங்கு நிகழ்வதினால் நமக்கு ஏதாயிலும் ஒரு துன்பம் வருமோ என்பதோர் கவலை இருக்கிறதுன்னு சொல்றோம். இது போன்றதாகிய தீச்சகுனங்கள் ஏற்பட்டால் அவைகள் நல்ல விதமாக நமக்கு துன்பத்தை தாராது போக வேண்டும் என்றால் நீ உடனுக்குடனாக மாயவன் மீது குறவை கூத்தினை நிகழ்த்துன்னு மாதரி தான் சொல்ற. அந்த குறவை கூத்தினை மாதரி நிகழ்த்துகின்ற வேண்டுகோளை கேட்டதற்கு பிறகுதான் ஐயை தன்னை சார்ந்த பெண்களை எல்லாம் அழைத்து வட்டமாக நிறுத்தி அந்த குறவை கூத்தாகிய ஆட்சியர் குறவையை நிகழ்த்துகிறாள். இத பாக்குறோம். அதே போல குன்றக்குறவையில வஞ்சி நாட்டுல கண்ணகி கோவலன் வான்வழியாக வந்து அவளை கைப்பற்றி வான்வழியாக அழைத்து சென்ற காட்சியை பார்த்த மலைவாழ் மக்கள் மன்னனிடம் முறையிட, இது நம் நாட்டினுக்கு உரியதோர் நல்ல மங்கள நிகழ்வு என்று கருதின மன்னன் அந்த வேட்டுவரிடம், இது உயர்ந்த நிகழ்வுதான், இது நல்ல நிகழ்வுதான் என்று சொன்ன உடனே தங்களுக்கு மங்களம் பொலிந்திருக்கிறது என்பதற்காக அந்த மலைவாழ் மக்கள் குன்றக்குறவையை நிகழ்த்துவார்கள். ஆகவே பண்டைய காலத்துல நடன மேடையில தோரிய மடந்தையர்கள் ஏறி பாடுகின்ற பொழுது ரெண்டு செயலையும் செய்வார்கள். நன்மை பொலிய வேண்டும் என்றும் பாடுவார்கள், தீமை அகல வேண்டும் என்று பாடுவார்கள். அதை தெளிவா எழுதுறார் இளங்கோவடிகள். என்னவென்று, இன்னெறி வகையால் இடத்தூள் சேர்த்த தொன்னெறி இயற்கை தோரிய மகளிரும் சீரியல் பொலிய நீர் அல நீங்க வாரம் இரண்டும் வரிசையிற் பாட வாரப்பாடல்னு பேரு. இந்த வாரப்பாடல் என்பது ரொம்ப அழகான விளக்கம். அந்த நிலம் சார் தன்மைக்கு ஏற்றாற் போல நாம முன்பே குறிப்பிட்டது போல இந்த வரி சாந்திக்கு உரியதாகிய பாடல்கள். ஆகவே வாரம் இரண்டாவன ரொம்ப அழகான விளக்கம் கொடுக்கிறார். ஓரொற்று வாரம் ஈரொற்று வாரம் என்னும் செய்யுள். அதுக்கு இன்னொரு விளக்கம், அவை ஒரு தாளத்து ஒரு மாத்திரையும் இரண்டு மாத்திரையும் பெற்று வரும். ரொம்ப குழப்ப வேண்டாம், ரொம்ப எளிமையான விளக்கம். முதல் காலத்திலும் இரண்டாம் காலத்திலும் பாடும் மரபு, அவ்வளவுதான். இந்த ஓரொற்று வாரம் ஈரொற்று வாரம் என்பது வாரப்பாடல் பாடக்கூடிய தோரிய மடந்தையர்கள் அந்த மேடையில முதல் காலத்திலும் பாடுவார்கள், இரண்டாம் காலத்திலும் பாடுவார்கள். ஏன் அந்த இரண்டாம் காலம்னா, அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார் பாருங்க. சீரியல் பொலிய நீரல நீங்க வாரம் இரண்டும் வரிசையில் பாட, முதல் காலம் பாடி இரண்டாம் காலம் பாடும். மற்றைய குறிப்புகள் மற்றவர்கள் தருகிறார்கள், இவ்வாறு நடனம் தொடங்குவதற்கு முன்பாக 40 நிமிடங்கள் இந்த தோரிய மடந்தையர்கள் பாடுவார்கள். என்ன காரணம்னா, இன்று நம்மிடம் இருப்பது போல பாடுபவரினது குரலுக்கு ஏற்றாற்போல் ஏனைய இசைக்கருவிகளை ஒத்திசைப்பதற்கு உண்டான நவீன தொழில்நுட்பங்கள் இருப்பது போல அன்றைய காலகட்டத்தில் அப்படி இல்லை. பாடி பாடி வாசித்து வாசித்து தான் சேர்க்கணும். ஆகவேதான் இறுதியில எப்படி விளக்க தரார் பாருங்க, வாரம் இரண்டும் வரிசையில் பாட பாடிய வாரத்து ஈற்று நின்று இசைக்கும். அந்த வாரப்பாடல் பாடி முடியக்கூடிய நேரத்துல இறுதியில ஈற்று நின்று இசைக்கும் கூடிய குயிலுவ கருவிகள் எல்லாம். அந்த வாரப்பாடலினுடைய கடைசி பகுதியில
ஏனைய பிற இசைக்கருவிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒத்த ஸ்ருதியில அவைகள் இயங்க தலைப்படும். அப்பதான் அந்த மேடை முழுமையுமாக அந்த நடன மாதினுக்கு உரிய அளவிலே ஒன்று சேர்ந்திருக்கிறது என்று பொருள். எல்லாரும் ஒரே ஸ்ருதியில, எல்லா கருவிகளும் ஒரே ஸ்ருதியில இயங்கக்கூடிய தன்மைக்கு உட்பட்டு இருக்கிறார்கள். அதுதான் பாடிய வாரத்து ஈற்றினில் இறுதியில இசைக்கும் எதெல்லாம் கூடிய குயிலுவ கருவிகள் எல்லாம், அந்த குயிலுவ கருவிகளாக இருக்கக்கூடிய யாழும் குழலும் தண்ணுமையும் குடமுழாவும் ஆம்பந்திரிகை என்று சொல்லக்கூடிய ஏனைய பிற தோற்கருவிகள் எப்படி நிற்குமா? ரொம்ப அழகான விளக்கம். அடுத்த வரி, உடல் வழி நின்றது யாழே. இப்ப அதுல ஒரு கேள்வி வரும், குழலுக்குதானே முக்கியத்துவம் கொடுக்கிறார், மானுட குரலுக்கு கொடுக்கலன்னா முதல் வரியிலிருந்து எடுத்துக்கொன்ற. எப்ப வாரப்பாடல் பாடினத்துக்கு அப்புறம் எல்லா இசைக்கருவிகளும் அந்த வாரப்பாடலோடு ஒன்று சேர்ந்தன என்று சொன்னேனோ, அப்ப பாடியவர்களினது குரலுக்கு ஏற்றார் போல் குழல் நின்றது. அது வருவித்திக்கணும், ஏன்னா வாரப்பாடலுக்கு அப்புறம் தான் அந்த குழலானது சேருகிறதுன்னு எழுதினார். இப்ப குரலை சொல்லலை என்ன, நான் வாரப்பாடல் பாடியிருக்காள் அதுக்குதானே இந்த குழல் சேர்றது, இப்ப குரலை நான் சொல்லிட்டேன்ற. ஆகவே குரல் வழி நின்றது குழல், அது இம்ப்ளைடு, நாம வருவித்து பொருள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கப்புறம் குழல் வழி நின்றது யாழே, இந்த குழலினை ஒத்திசைந்து யாழ் இசைக்க வேண்டும். யாழ் வழி தண்ணுமை நின்றது, ரொம்ப அழகா தகவேன், அந்த யாழுக்கும் குழலுக்கும் குரலுக்கும் தகும் அளவுல தண்ணுமை நிற்கணும். இந்த மூன்றினையும் அனுசரித்து போற அளவுலதான் தண்ணுமையானது வாசிக்கப்படும். இன்றைக்கு நம்முடைய மேடை கச்சேரிகள் எல்லாம் சிலரை கேட்கின்ற பொழுது பாடுபவர் என்ன பாடுறாருன்னே கேட்காத அளவுக்கு மிருதங்கம் எல்லாரையும் போட்டு அமைச்சு. நான் ரொம்ப வருத்தப்படுவேன் இத வந்து, அது ரொம்ப அதிகமா என்ன சில சீனியர் மிருதங்கம் பிள்ளை, ரொம்ப கவலைப்பட வேண்டாம், எல்லாரும் தெரிந்தவர்கள்ன்றதுனால சொல்றேன். இன்னும் சில பல சீனியர் மிருதங்க பிளேயர் என்ன பண்ணுவார், நீட்டா கைய காமிச்சு காமிச்சு அந்த பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த பொறுப்பாளர்கிட்ட காமிச்சு ஒண்ணு மேல தூக்கு மேல தூக்கு அப்படின்னாக்க கடைசியில மிருதங்க ஒலிதான் கேட்கும், யார் என்ன பாடுறான்னு கேட்கறது. இத்தனைக்கு நாம என்ன பண்றோம், பேலன்சிங்ன்ற பேர்ல நிறைய டெக்னிக்கலான விஷயங்கள் எல்லாம் பண்ணி பார்க்கணும். இன்னமும் சில நேரங்கள்ல எனக்கு திரைப்பட பாடல்கள்லயே கூட அந்த குறைகள் உண்டு. குரலை காட்டிலும் ஏனைய பிற பக்கவாத்தியங்கள் முதன்மைப்படுத்தப்படுகின்றன, அவைகள் எல்லாம் சேர்ந்து ஒலிக்கின்ற பொழுது குரலை மெல்ல அமுக்கி விடுகின்றன. இன்றைக்கு நிறைய நான் சொல்லுவத இங்க இசைத்துறையில இருக்கிறவர்கள் மறுக்க மாட்டார்கள் நினைக்கிறேன். இன்றைய நடைமுறையில நான் பல கச்சேரிகள்ல இந்த மாதிரி ரொம்ப கடுமையா விமர்சனமே செய்திருக்கேன். அதனால பல்வேறு விதமான பலரினுடைய கோபத்துக்கும் ஆளாகியிருக்கு. அது ரொம்ப முக்கியம், ஏனென்றால் நீங்கள் என்னதான் கருவிகளை கொண்டு வாசித்தாலும் பாடக்கூடிய குரல் தான் பிரதானமானது. அதனால்தான் அவர் சொல்றார், குரல் வழி குழல் நிக்கணும், குழல் வழி யாழ் நிக்கணும், இந்த மூன்றினுக்கும் தகை உறும் வகையில் தன்னுமை நிக்கணும். அந்த வார்த்தையை அழகா போட்டார், தகவே, தகவு அப்படின்னு சொன்னா அதற்கு அனுசரணையான்னு பொருள். இந்த குரலுக்கும் குழலுக்கும் யாழுக்கும் அனுசரணையா மிருதங்கம் நிற்கணும். ஆகவே தன்னுமை நின்றது தகவே, தன்னுமை பின்வழி நின்றது முழவு. முழவுனா குடமுழா, முழவுனா குடமுழா. இந்த குடமுழாவுக்கு பின்னாடி முழவடு கூடி நின்று இசைத்தது ஆமந்திரிகை. பேர் ஒலியை எழுப்பக்கூடிய இடக்கை போன்று இருக்கக்கூடிய ஆமந்திரிகை என்கின்ற தோல் கருவிகள் இவைகளெல்லாம் இறுதியிலோ ஒலிக்க வேண்டும். இவைகள் எல்லாம் ஒரு அளவுல நின்றுதான் வாசிக்கப்படுவதனால இவைகள் நின்று வாசிக்கப்படுகின்ற பொழுது இந்த வரிசை கிரமத்தில் அமைக்கப்பட்டு அந்த கலைஞர்கள் அந்த கருவிகளை இசைத்தார்கள் என்றால் கேட்பவர்களுக்கு
பாடலை பாடுபவரினுடைய குரல் தான் பிரதானமாக குரலுக்குத்தான் குழலும் யாழ் இந்த முந்தினை சேர்ந்துதான் அனுசரித்துக் கொண்டு தன்னுமை வாசிக்கப்பட வேண்டும். தன்னுமைக்கு பின் நின்றுதான் குடமுள்ள அழைக்க வேண்டும். அதற்கு பின் தான் இடக்கை போன்றிருக்கக்கூடிய வாத்திய கருவிகள் இருக்க வேண்டும். இந்த மரபை மாற்றக்கூடாதுன்றார் இளங்கோவடிகள். அவர் காலத்திலேயே அவர் 2100 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த மரபை உருவாக்கி விட்டோம் என்று சொன்னால் இன்ற அளவில் நாம் அந்த மரபை மாற்றி செயல்படுவதுதான் நம்முடைய தவறுன்னு புரிஞ்சுக்கிறது. இன்றைக்கு நமக்கு கடந்த ஒரு 150 ஆண்டுகளாக அல்லது ஒரு 90 ஆண்டுகளாக ஒரு மரபை உருவாக்கட்டும் மேடையில அமர்ந்த நிலையில வாசிப்பது என்று. இதுல என்ன ஆயிற்று? அமர்ந்த நிலையில வாசிக்கிறதுனால என்ன ஆகிறதுன்னு பாருங்கள். என்னுடைய கணிப்பு, மிருதங்கத்தையும் வயலினையும் முன்னிறுத்துறோம், வீணையையும் குழலையும் பின்னிறுத்துறோம். சில நேரங்கள்ல அவர்கள் இருவரும் என்ன வாசிக்கிறார்கள் என்கின்ற ஒலிப்பே கேட்காமல் போய்விடுகிறார். சில நேரங்கள்ல வீணையை பார்த்தால் ஏதோ மேடையில ஒப்புக்கு வைக்கப்பட்ட ஒரு கருவி போலதான் இருக்கு. அது முழுமையுமாக தன்னை முதன்மைப்படுத்தி ஒலிப்பதும் இல்லை. ஒலிப்பதற்குண்டான முயற்சியில் அந்த கலைஞர்கள் ஈடுபட்டாலும் மிருதங்கக்காரர் அதை முழு அளவிலே ஒலிப்பதற்குண்டான வாய்ப்பை தருவதும் இல்லை. இதுதான் சிக்கல். சிலப்பதிகாரத்தினுடைய விளக்கத்தை கேட்கக்கூடிய எல்லா நடன மாதர்களும் சரி, இசை மாணவர்களும் சரி, என்னுடைய இந்த கருத்து தவறு என்றால் வேறு வழி இல்லை, சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறதுனால சொல்லிவிடுறேன். ஆகவே பின்வழி நின்றது முழவே முழவோடு கூடி நின்று இசைத்தது ஆமந்திரிகை. ஆமந்திரிகையோடு அந்தரமின்றி கொட்டு இரண்டு உடையதோ மண்டிலமாக. இந்த ஆமந்திரிகையோடு அந்தரம் இன்றி, இந்த ஆமந்திரிகையோடு அந்தரம் இன்றி என்ற சொல்லு பொருத்தப்பட நிற்கக்கூடிய முறை இல்லாமல் அந்த அழகு அது ஆமந்திரிகையோடு, ஆமந்திரிகையோடு முன் சொன்ன குயிலுவ கருவிகள் அனைத்தும் அந்த வார்த்தைக்கு தான் ரொம்ப அழகான விஷயம். எப்படி இருக்கணுமா? அந்தரம் இன்றினாக்க உடல் வேறு நிழல் வேறுன்னு பிரிஞ்சு போக கூடாது. இந்த இசைக்கருவிகள் முன்னால் என்ன அடிப்படையில என்ன ஸ்ருதியில வாசிக்கப்படுகின்றனவோ அதை பின்பற்றி அதே ஸ்ருதியில மற்ற கருவிகள் வாசிக்கப்பட வேண்டும். எது போல? பருந்தும் நிழலும் போல. அதுக்குதான் அழகான விளக்கம். பொருத்தமா இருக்கணும். அன்று ஒன்றை ஒன்று ஸ்ருதியால் தழுவிய நிலையில வாசிக்கப்பட வேண்டும். விட்டுசிலைக்கு கூடாது. வேறு வேறு ஒலிகள் அங்கு கேட்கப்படக்கூடாது. ஆகவே கொட்டிரண்டு உடையதோர், கொட்டிரண்டு உடையதோர்னா ஒரு தாளத்திற்கு இரண்டு பற்றாக. இது முழுக்க முழுக்க தாளம் பற்றின்னு குறிக்கும். ஒரு தாளத்திற்கு இரண்டு பற்றாகனா இரண்டு இரண்டு மாத்திரைகளாக சேர்த்து 2×2×2 இப்படியாக கொண்டு என்ன செய்யணுமா? காட்டிய மண்டிலம் 11 போக்கி. காட்டிய மண்டிலம்னாக்க 5 விதமான தாள அமைப்புல தேசி என்கின்ற தாளத்தினுக்கு உட்பட்டு 2×2 மாத்திரைகளை அடுக்கி 11 விதமான பற்றுகள், 11 விதமான இயக்க முறைகள்ல இந்த தாளத்தை இயக்க அதற்கு மண்டிலஸ்தானத்தில் நின்று மாதவி நடனத்தை தொடங்கினாள். மண்டிலஸ்தானம்ன்றது நடன மேடையில இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் அந்த சொல் பழக்கமா இருக்கும். வேறு பெயர்ல அரைமண்டி. பழைய இன்னைக்கு நடன நூல்கள்ல அரைமண்டின்ற சொல் எல்லாம் கிடையாது. 6 விதமான ஸ்தானகங்கள்ல ஒரு ஸ்தானகம் மண்டிலஸ்தானகம். 6 விதமான ஸ்தானகங்கள் உண்டு. ஆலியிடம், பிரத்தியாலியிடம், ஸ்வஸ்திகம், வைணவம், மண்டிலம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்கள் உண்டு. இதுல அரைமண்டின்னு சொல்லக்கூடியதுக்கு பேரு மண்டிலஸ்தானம்னு பேரு. எல்லாருக்கும் ஒரு விளக்கம் சொல்லிடுவோம். நடன மேடையில இருக்கிறவங்களுக்கு எத்தனை பேருக்கு இதனுடைய தெளிவு இருக்கும்னு பழக்கத்துல வந்திருக்கலாம், நான் மறுக்கல.
मंडल स्थान वरयानिया स्थान आड़लिया मंडल स्थान आड़ल अव अलगकूड़ आडवरो मंडल स्थान विनकी मंडल स्थानों अरे मंडिक अरे मंडी अड़पाल अरे मंडी यापक अरे मंडी अलग अरे पाकी अरे अरे कट कई अरे कयुर्ल मंडल अपर टो पी कणके कीड़े लोयर टो मंडल निकल मंडल कुदिकाल उयर पंगुला यापक नम मो उयर मूल पंग कुछ अरे मंडी विषय मूं पंग अरे मंडी वाले अरे मंडी पल इंड अरे मंडी तरक अलकूल अरे मंडी इन विंडी अड़कूडवे नोक वालयो कालयो तिरपोल अरे मंडी उपयोग पार्कल कुछ अरे मंडल मेल काले स्टिफा अरे मंडल नोटल बाडी वेटन क्रेन आगा वानर गोरिल्ला मुक मुक अरे मंडे उड़न मंडल स्थान वर उड़न असैकला रेडवे असक उदो अल अस्को तन स्ट्रेन इवेल योजि मरब मंडल कटिया मंडल पद मुलाम मंडल स्थानो अरबिल विलगामल इप्पडिप्पट्ट
நாடக நூல்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மரபுகளில் இருந்து மாறாமல் அந்தர கொட்டுடன் அடங்கிய பின்னர், அந்தர கொட்டுடன் அடங்கிய பின் என்பது ரொம்ப அழகான விஷயம். அந்தர கொட்டு என்பது முகம் என்று சொல்லக்கூடிய நடனத்தினுடைய தாள தோற்றுவாய், ஒத்து என்பது அந்த தாளத்தினுக்கு இணையாக நடனமாடக்கூடியவர்கள் தன்னை பொருத்தி கொண்டு பாத செயல்களை செய்தல் ஒத்துப்போகுது. தாளத்தினுக்கு இணையாக நடனமாடுபவரினுடைய பாதங்கள் ஒத்திருந்து ஒரு ஒத்திகை பார்க்கணும். முதல்ல இசை ஒத்திகையில எல்லா கருவிகளும் சேர்ந்தது கடைசியில, அதுக்கப்புறம் இந்த தாளமானது போடப்பட்டதற்கு பிறகு நீங்க சில சேர்ந்த நடன கலைஞர்களை பார்த்திருக்கலாம். எத்தனை பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும், கிடைச்சதுன்னு எனக்கு தெரியாது. ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு முன்பு கலாட்சேத்ரால எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. திருவிடைமருதூர்ல இருந்து 2 தேவதாசியர்களை அழைத்து வந்து கலாட்சேத்ரால ஒரு வொர்க்ஷாப் எடுக்க வச்சோம். ஒரு 10 நாள் வொர்க்ஷாப் ரொம்ப அழகா போயிடுச்சு. அவர்கள் என்ன சொன்னார்கள்ன்றதுக்கு இந்த சிலப்பதிகாரத்தினுடைய விளக்கம் அப்ப கொஞ்சம் பளிச்சுன்னு புரிஞ்சது. அதாவது ஒரு தாளமானது ஒரு கோர்வையானது இசைத்துக் கொண்டிருக்கிறது, இவர்கள் மேடையில வந்து ஆட தலைப்பட்டார்கள். அந்த கோர்வைக்கு இவர்கள் ஆடுவத அங்க இருக்கக்கூடிய சீனியர் டீச்சர்ஸ் நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்க, நிறுத்திட்டாங்க அவங்க ஆடுறது. இதெல்லாம் நீங்க நோட்ஸ் எடுக்க கூடாது அப்படின்னா என்ன காரணம்னா, இல்ல நீங்க நோட்ஸ் எடுத்து காப்பி பண்றதுக்கு நான் சொல்லல, அதை நான் பேசவே இல்லை. இது போன்றதாகிய கால் தொழில் மரபுகளை எல்லாம் நோட்ஸ் எடுக்காதீங்க, மேடையில வந்து நில்லுங்க, வாசிக்கிறவர்கள் வாசித்து கொண்டே இருக்கட்டும், உங்களுக்கு எது சுகமான பகுதி அங்க சேர்ந்து கொள்ளுங்க. உங்களுக்கு எப்ப அந்த தாளத்தோட சேர்ந்து கொள்ளுதல் என்பது பொருத்தமா இருக்கு அப்ப சேர்ந்து கொள்ளுங்கள். அது வரைக்கும் மேடையில இடுப்புல கையை வைத்துக் கொண்டு காலால தாளத்தை தட்டி கொண்டே இருங்கள். எந்த இடத்துல அந்த தாளத்தோடு பொருந்தி நீங்க மேடைக்குள்ள வரணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த பகுதிக்கு உள்ள வாருங்கள். இந்த இடத்துல இப்படி என்ட்ரி ஆகணும், இந்த தாளத்துல இது ஆரம்பிக்கும் போது இப்படி எல்லாம் போடாதீங்க, இது உசியில வரணுமா இல்லது மிகையில வரணுமா இதெல்லாம் யோசிக்காதீங்க. உனக்கு எது சௌகரியமாக என்ட்ரி பாயிண்டா இருக்கோ, எந்த இடத்துல இந்த தாளம் போய்கொண்டே இருக்கிறது, உனக்கு எப்போ நுழையணும்னு இருக்கோ அது வரைக்கும் மேடைக்கு பின்னாடி நின்று காலில் தாளம் போட்டுருக்கு. எங்க சேரணமா வேகமாக மேடைக்குள்ள வந்து அந்த தாளத்தோடைய சேர்ந்து ஆடிக்கொண்டே வா, இப்படி ஆடினாதான் தாளம் புரியும் அப்படின்னு. இதுக்கெல்லாம் நாங்க நோட்ஸ் எல்லாம் எழுதிக்க மாட்டோம், எங்களுக்கு அதெல்லாம் வழக்கு, எதுக்குமே அவங்களுக்கு குறிப்பு கிடையாது. அதத்தான் இங்க திரும்ப திரும்ப சொல்றார், இந்த முகம் என்றும் ஒத்தென்றும் இந்த ஒத்து ஆடினர் பின்னர் அல்லது உருக்காட்டுதல் வழக்கு அல்ல என்ப, முதல்ல தாளத்துக்கு ஒத்து ஆட வேண்டும், அதுக்கப்புறம் தான் உருக்காட்டணும். உருக்காட்டணும்னா உருப்படிகளை பத்தி ஆடிக்கொண்டு வரணும். எப்படி குயிலுவ மாக்கள் கோரிய மடந்தையினுடைய வாரப்பாடலினுடைய இறுதியில சேர்ந்து ஒரு தன்மைத்தாக ஒலித்து ஒத்த ஸ்ருதியில அனைத்து கருவிகளும் இயக்கப்படுகின்றன என்பதை முடிவு செய்தார்களோ, அது போல நடனமாடக்கூடிய மாது இந்த ஓரொற்று ஈரொற்று தாளங்களானது இயக்கப்பட்டு கொண்டிருக்க நட்டுவனாகலால் தன்னுமைக்காரனோடு ஒரு குறிப்பிட்ட இடத்துல நடனமாது சேர்ந்து ஒரு நடனத்தை பாத செய்கைகளை ஆடி அவை எல்லாம் சரியானதற்கு பிறகுதான் நடனத்தினுக்கு உண்டான உருப்படிகளை செய்தற்கு புக வேண்டும். எவ்வளவு தெளிவா யோசிச்சிருக்க. ஏன்னா மேடையில எந்த ஒரு தவறும் வந்து விடக்கூடாது. ஏன்னா தலைக்கோல் அறிவைக்கு உண்டான ஒரு போட்டி. ஆகவே முறையான பயிற்சி வார்ம்அப்னு சொல்லக்கூடிய அளவுல மேடையில நிகழ்த்திட்டு அப்புறம் நடன உருக்களை அதன் பின்புதான் தொடரணும். நூற்பா எழுதுறார், என்னை முகம் ஆடுதறிதி யோக பொருட்டே. என்ன வார்த்தையான விஷயம், ஏன் இத்தனை ஒத்திகை, ஏன் இத்தனை வார்ம்அப்னா, நடனம் ஆடுதல் என்பது யோகம் போல. அந்த ஆள் கவனம் அதுல தோய்ந்து இருக்க வேண்டும், மாறிடக்கூடாது. அதை எப்படி யோக பொருட்டே,
मनि उड़ी मनि अनमूं सर्कोट उड़ मूले कने कने अभिनय उन्ान कई कई मुद्रे अंदमान अड़वेंो मूले वहत अूले वहतक उपा मुद्रे का अड़वेंपल मुखम भावते अंदर अडंगी पिन्नर नीतिरं पडामै वक्कानं वगुत्तु मंगल पन्नाग पाड़ोड़ पार्पण पाले पन्मेल मंगल पन्ने पाले पन्नल वरयपन मंगल पाड़ इनवेट्री साड़न वारोरियमें वारपाड़ अीम विलगटमें नाम पिन्या पल श्रुति आना माधु तनुनानी उ मंगल पन्ना विंगे अलव कोई आलती वाले पन्े आलापण पड़नम आलती अंदावो अंदवन आलापोल आड़े रुप अलगान विषय इतने पेय विवरा मंगलपाड़ उधान उग्रम दुर्वै उ मोतमा अंदमारी
துருவைங்கிறது அடுத்தது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சார். அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒரு தோடிக்கு ஆரம்பத்துல குடுக்கறது. அதுக்கப்புறம் தர அப்படின்னு அதை எடுத்துட்டு போயிட்டு அத ஸ்டேஜ் பை ஸ்டேஜா ஒரு ஒரு ஸ்டேஜா எடுத்துட்டு போறது சார். அதுக்கப்புறமா வந்து தாரஸ்தாயில போய் அங்கேருந்து சில அங்க போய் சஞ்சாரங்கள் கீழே இருக்கிற ஒரு ஒரு பகுதிக்கா அந்த மாதிரி ஆனு மேல போயாச்சுன்னா அந்த மாதிரி அது கலந்து கட்டி வெவ்வேறு ஸ்தாயில இருக்கிற ஸ்தாயிங்கிறது நான் சொல்றது இதுல சொல்ற மாதிரி என்ன சொல்றது சங்கீதத்துல சொல்ற மாதிரி ரேஞ்ச் ஆக்டேவ்ல இருக்கிறத கலந்து கட்டி பாடி கடைசியில வந்து அத எல்லாத்தையும் கொண்டு கம்ப்ளீட்டா மேல இருந்து கீழே இறங்கி டோட்டலா ஒரு கன்க்ளூட் பண்றது அப்படிங்கிறது. இவர் நாலுன்னு அடியாருக்கு நல்லா சொல்லி இருக்கார். இந்த நாலுக்கும் பேரு உக்ரம் துருவை ஆபோகம் பிரகலைன்னு. எஸ் சார். பின்னாடி வந்த சுத்தானந்த பிரகாசிக்கையில இருக்கிற சுத்தானந்த பிரகாசிக்கை ஆசிரியர் மூணுன்னு தான் சொல்றார். கீத வடிவங்கள் மூன்று, அவை உக்ரம் துருவை ஆபோகம் என்பன. இந்த துருவை என்பது துருமை எனவும் ஆபோகம் என்றது ஆயோகம் எனவும் பிரதிகளில் வேறுபட்டு இருக்கின்றன. ஆமா சார். இது வந்து அப்புறமா வந்து இது வந்து நம்ம இதுல வரும்போது இந்த துருவம்ங்கிறது அந்த கீதி கீதிங்கிற கான்செப்ட் சாகித்யத்தோட வரும்போது துருவபதம் அதுதான் துருபதுன்னு கூட ஆயிருக்குன்னு இன்னைக்கு சொல்றா. துருவம்னு சொல்றது உண்டு. அதுல வந்து அனுபல்லவி மாதிரி இருக்கிறது ஆபோகம். அந்த மாதிரி பகுதிகளுக்கு அப்புறமா சொல்றக்கூடிய ஒரு வழக்கம். இதான் நான் எப்படி பின்னாடி வந்த நூல்கள்ல விளக்கத்தினுக்கு ஏற்றாற் போல எப்படி புரிந்து கொள்ள நான் புரிந்திருக்கிறேன் அப்படின்னாக்க, உக்ரம் என்பது உக்ரம் என்பது வந்து ஒரு முன்னுரை மாறி முன்னுரை மாறி ஒன்றை இயக்கி அல்லது இசைத்து காட்டுவது. ஆபோகம் என்பது வந்து இந்த உக்ரம் ஆபோகம் என்கின்ற இரண்டினுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கழுத்து பகுதி போல இருக்கிறது துருவை. அதுக்கப்புறம் ஆபோகம் என்பது இறுதியாக பாடுதற்கு முன்னாக பாடுதல். அப்புறம் பிரகலை என்பது சினாலே என்ற கோட்பாட்டுல இசையை உருவாக்கி இருக்கிறார்கள்னு ஒரு குறிப்பு ஒருத்தர் எழுதியிருக்கார். ஒரு பாட்டை பாடும் போது ஒரு பாட்டுக்கு ராகமோ அல்லது பாடலினுடைய கட்டமைப்போ முதல்ல ஒரு பல்லவி பாடுகின்ற பொழுதோ அதனோட ஒரு அனுபல்லவின்ற கழுத்தை சேர்த்து அதற்கு பிறகு ஒரு முத்தாயீஸ்வரமாக இருக்கக்கூடிய இறுதிக்கு முன்பகுதியை சேர்த்து இறுதி பகுதியாக இருக்கக்கூடிய சரணங்களை உண்டாக்குவது போல அப்படின்னு இப்படி ஒரு விளக்கமும் தந்திருக்கிறார்கள். ஆகவே உருப்படிகளினுடைய வகைகளை சொல்லும் போது இந்த நாளும் இந்த கட்டமைப்புல வரும். உதாரணம் நான் வேடிக்கையாக சொல்றது உண்டு. தமிழ்ல மீண்டும் மீண்டும் நான் இலக்கணத்துக்கு போக வேண்டிய தேவை ஏற்படுறது காரணம் இந்த மூணுத்தையும் பிரிக்க முடியாது. தமிழ்ல நீங்க ஆசிரியப்பாவை எடுத்து பார்த்தீர்கள், ஆசிரியம்ன்றது ஒரு வகையான பாடல் ஒரு இலக்கணம். அதுல நேரிசை ஆசிரியப்பான்னு ஒண்ணு இருக்கும். அந்த நேரிசை ஆசிரியப்பாக்கு என்ன இலக்கணம் சொல்லுவார்கள்னாக்க, வியாபாரங்கலத்துல கடை அயல் பாதம் முச்சீர் வரின் நேரிசை. பத்து வரி பாட்டு இருக்கு அப்படின்னாக்க பத்து வரி பாட்டுல ஒன்பதாவது வரி மட்டும் மூணு சீர் தான் இருக்கும், மத்த எல்லா வரியிலையும் நாலு நாலு சீர் இருக்கும். கடை அயல் பாதம் கடைசி அடிக்கு முதல் அடி முச்சீர் வரின் நேரிசை. ஏன் அந்த பாட்டுக்கு நேரிசை ஆசிரியத்துல மட்டும் கடைசி அடிக்கு முதல் அடி மூணு சீர்ல கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா, அந்த மூணு சீர் அவன் பாட வரும்போது கேட்பவர்களுக்கு தெரியும் இது சமகால சம சீரா இருக்கிறதுனால ஒரே காலத்துல தான் பிரயோகிக்கப்படும். அப்ப மூன்று சீர் மட்டும் இருக்கக்கூடிய வரிக்கு அவன் தாளத்தை இட்டு நிரப்ப வேண்டி வரும். அந்த நிலை வரும்போது பாட்டு முடிய போகிறதுன்ற க்யூ கிடைச்சு. ஆசிரிய பாக்கு மட்டும் அந்த அந்த மாதிரிதான் எல்லாம் அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா வெண்பாவில கடைசி அடி மூணு சீர்ல நிற்கும். இதெல்லாம் எதற்கு உருவா எல்லா பாட்டுலையும் வஞ்சிப்பா அப்படித்தான் அமையும்.
கலிப்பா அப்படித்தாமையும் கலிப்பா இல்ல சுரிதகம்னு பினாலேக்குன்னு தனி ஸ்ட்ரக்சரே உருவாக்கி வச்சிருக்கோம். அப்ப அந்த அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள வரும்போதே அந்த இடத்துக்குள்ள வரும்போதே ஆடியன்ஸ் அலர்ட் ஆயிடுவா, இந்த பாட்டு முடிய போகிறது. இந்த அடிப்படையில ஒரு பாடலை எப்படி தொடங்க வேண்டும், எவ்வாறு தொடர்பு கொள்ள வேண்டும், எவ்வாறு அதை முடிப்பதற்குண்டான அறிவை தர வேண்டும், முடிக்க வேண்டும், இந்த நான்கு கட்டமைப்புகளையும் உள்வாங்கியதாக இந்த நாலு அமைப்புகளும் விளக்கி இருக்கலாம் அப்படின்னு பின்னாடி வந்த ஒரு இசையும் இயல் தமிழும் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் அவர் தன்னுடைய நூல்ல விளக்கி இருக்கிறார். வேற ஒண்ணும் இல்ல, நானே தான் இந்த விளக்கத்தை எழுதினது. கலைக்களஞ்சியத்துல இப்படிதான் விளக்கம் எழுதின, அது சில பேர் விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டு பேசினார்கள், இறுதியில் அப்படியும் இருக்கலாம்ன்ற முடிவுக்கு வந்துட்டான். ஆகவே இசையில பாடப்படுவதற்கு உண்டான இந்த நான்கு வகையான தொழில் சார்ந்த செயல்பாடுகள், அந்த இசையோடு பொருந்தி வருவதற்கு உண்டான பாடல்கள் சாகித்யங்களுக்கும் இது போன்றதாகிய ஒரு கட்டமைப்புகள் இருந்திருக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையில குறிப்பிட்ட ஒரு குறிப்பிடப்பட்ட குறிப்பு, அவ்வளவுதான். ஆகவே அடுத்தது, மூன்றளம் தொட்டு கொட்டியது அதனை, அடுத்த வரி, நான்கின் ஒரிய நன்கணம் அறிந்து மூன்று அளந்து ஒன்று கொட்டியது அதனை. அதாவது மூன்று அளந்துனாக்க மூன்று ஒத்துடைய மட்டத்தாளத்திலே எடுத்து ஓரொத்து உடைய ஏகத்தாளத்திலே முடித்து, இந்த பாட்டை இப்படி ஆரம்பிக்கணும், மட்டத்தாளத்துல ஆரம்பிச்சு ஏகத்தாளத்துல அந்த மங்கள வாழ்த்து பாடலை முடிக்கணும். முடித்ததற்கு பிறகு ஐந்து மண்டலத்தார் கூடை போக்கி, ஐந்து மண்டலம்னா அழகிய மண்டலஸ்தானம். இந்த மண்டல நாட்டிய ஆரம்பத்தை போய் பார்க்கும் போதுதான் தெரியும் மண்டலஸ்தானம் எவ்வளவு அழகா, அதை ஒழுங்கான முறையில கையாண்டால் மண்டலஸ்தானம் என்பது காணுதற்கு அழகினை ஈர்ப்பினை தரத்தக்கதாக இருக்கும். அப்படிப்பட்ட மண்டலஸ்தானத்துல தேசி கூத்தை மண்டலஸ்தானத்தில் தான் பண்ண வேண்டும் எழுதுறார். தேசி கூத்தெல்லாம் மண்டல நிலையாதலின் ஐந்து மண்டலத்தார் என்றார் என்னை கொண்ட தேசி பகுதியெல்லாம் மண்டல நிலையின் வருதக உடைத்தே என்றார் அகலின். ஆகவே அந்த மண்டலஸ்தானத்தில் அழகான மண்டலஸ்தானத்துல தேசி கூத்தை எல்லாம் கூடையில் போக்கி வந்த வாரம் வழி மயங்கிய பின்றை, வந்த வாரம் வழி மயங்கி முதல் நடையிலும் வாரத்திலும் தேசி கூத்தெல்லாம் ஆடி முடித்து, ஏற்கனவே இந்த விளக்கம் கொடுத்துட்டார், அகமார்க்க பாடல்களை முதல் நடையிலும் வாரத்திலும் தேசி கூத்தையும் அந்த தாளத்துலதான் முதல் காலம் இரண்டாம் காலத்துலதான் ஆடணும்னு முன்பே குறிப்பு கொடுத்திருக்கிறார். அந்த குறிப்பை இங்க நினைவுபடுத்துறார். முடிக்கை, அதுக்கப்புறம் ஆறும் நாளும் அம்முறை போக்கி, ஆறும் நாளும் அம்முறை போக்கினாக்க பிரபந்தமாக கட்டப்பட்ட வடுகில் ஓத்தையும் தேசியில் ஓத்தையும் காட்டினார் போல் இரட்டிக்கு இரட்டியாக ஆடி, ரெண்டு ரெண்டு மாத்திரையாக அமைக்கப்பட்ட தாளத்துல ஏனைய பாடல்களை ஆடி, அடுத்தது என்ன செய்யணும், கூறிய ஐந்தின் கொள்கை போல பின்னையும் அம்முறை பேரிய பின்றை பொன்னியல் பூங்கொடி புரிந்துடன் வகுத்தன. இவ்வாறு கூறிய சொல்லி போந்த தேசி வடுகை போல ஏனைய பிற நடனங்களையும் மட்டத்தாள முதலாக ஏகத்தாள நீராக வைசாக நிலையில் ஆட்டி முடித்த பின்பு என்க, முதல்ல மண்டலஸ்தானம் அடுத்தது வைசாகத்துக்கு போகணும், வைசாகஸ்தானத்துல நின்று கொண்டு நடனத்தை ஆடி முடிக்க என்னை வைசாக நிலையே வடுகிற்கும் வரையார், வடுகு என்று வடுகு என்பது மார்க்கம், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், மார்க்கம் என்பது வடுகின் பெயரின் ஏற்கனவே இலக்கணம் சொல்லியிருக்கார் விலக்குறுப்புல. ஆகவே மார்க்கமாக செய்யப்படக்கூடிய நடனத்தை மண்டலஸ்தானத்தினாலும் வைசாகஸ்தானத்தினாலும் செய்து முடித்து பொன்னியல் பூங்கொடி புரிந்துடன் வகுத்தன, பொன்னால் இயன்றதோர் பூங்கொடி போல இருக்கக்கூடிய இந்த மாதவி நடனத்தை இவ்வாறு ஆடி முடித்து, எப்படி ஆடி முடித்தான்றதுக்குதான், நாட்டிய நன்னூல் நன்கு கடைபிடித்து. இந்த ஒரு சொல்லுக்கு பலர் பலர் விதமான பொருளை தருகிறார்கள். யார் ஒருவரும் அடியார்க்கு நல்லார கவனிக்கிறார். இந்த நாட்டிய நன்னூல் நன்கு கடைபிடித்துன்னா பிற்காலத்துல நடனத்தை முதன்மை கொண்ட ஆய்வாளர் சிலர்
இந்த நாட்டிய நன்னூல் என்பது பரத சாஸ்திரத்தை என்று குறிப்பிடுகிறார். ஆனா அடியார்க்கு நல்லார் என்ன சொல்றாருன்னா, தமிழிலே நாட்டிய நன்னூல் என்றதோர் நூல் இருந்ததுன்னு குறிப்பிடுறார். அதோடு மட்டுமில்லாமல் இந்த வரிக்கு விளக்கம் எழுதுகின்ற பொழுது எந்த இடத்தில் அடியார்க்கு நல்லாரோ அரும்பத உரையாசிரியரோ நாட்டிய சாஸ்திரத்தை இந்த சொல் குறித்தது என்று விளக்கம் எழுதவில்லை. அதனாலதான் எனக்கு ஐயம் வருகிறது, இவர்கள் காலத்துல தமிழகத்துல நாட்டிய சாஸ்திரம் செல்வாக்கோடு இல்லை. செல்வாக்கோடு என்ன வடமொழியில இருந்ததினால அது இவரை கையாளலேன்னு சொல்ல முடியாது. இப்ப இதுக்கு முன்னாடி இசைக்கு சொல்லப்பட்ட நான்கு விதமான செயல்பாடுகளும் வடசொற்கள். அதை மேற்கோளா காமிச்சு அடியாருக்கு நல்லா எழுத முடிகிறது. ஒரு இசைப்பாடலை பாடுவதற்கு துருவைனா என்னன்னு விளக்கம் கொடுக்கிறார், அதெல்லாம் வடசொல் தான். ஆகவே இசைப்பகுதிக்கு தேவையான விளக்கங்களை வடசொற்களாக இருந்தாலும் எடுத்து கையாள தெரிந்த அரும்பத உரையாசிரியரும் அடியார்க்கு நல்லாரும் நாட்டிய நன்னூல் என்று இங்கு இளங்கோவடிகளால் குறிப்பிடப்பட்டது அவர் காலத்துல இருந்த நாட்டிய சாஸ்திரம் என்றே குறிப்பிடல. சரி, இளங்கோவடிகள் காலத்துல நாட்டிய சாஸ்திரம் இல்லை, வேற நாட்டிய நன்னூல் இருந்தது. தங்கள் காலத்தில் இருந்ததாக செல்வாக்கோடு திகழ்ந்த நாட்டிய சாஸ்திரம் என்கின்ற குறிப்பை எங்குமே தரல. நான் இதனால என்ன ரொம்ப பெரிய அளவுல கவலைப்படுகிறேன்னாக்க, இந்த நாட்டிய சாஸ்திரம் என்பது 12ஆம் நூற்றாண்டு வரை இந்த தமிழகத்துல பெருமளவு செல்வாக்கை பெறவில்லை என்றே நான் கருதுகிறேன். இருந்தா எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது அடியாருக்கு நல்லார் இது போன்று நாட்டிய சாஸ்திரத்திலும் குறிக்கப்பட்டிருக்கின்றதுன்னு குறிப்பிட்டிருக்கிறார். அடியாருக்கு நல்லார் தான் உரை வகுப்பதற்காக எடுத்துக்கொண்ட இந்த பகுதிக்கு மேற்கோளாக காட்டின பல நூல்கள்ல எங்கும் நாட்டிய சாஸ்திரம் சொல்லப்படவில்லை. இதெல்லாம் தான் ஆச்சரியமான விஷயம். ஆகவே தான் நாட்டிய நன்னூல் அதுக்கு அழகான விளக்கம் கொடுக்கிறார். நாட்டிய நன்னூல் நன்கு கடைபிடித்து காட்டினள் ஆதலின், அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார், தாண்டவம் நிறுத்தம் நாட்டியம் எனும் மூன்று கூறு பாட்டினும். இந்த மூணுமே வடசொல். இந்த மூன்று கூறு பாட்டினும் நாட்டியம் என்றது புறநடத்தையாகலின் அதனை நூல்களில் சொன்ன முறைமை வழுவாமல் அவிநயித்து பாவகம் தோன்ற விலக்குறுப்பு 14 நெறி வழுவாமல் ஆடி காட்டினல் ஆதலின் என்றவாறு முழுக்க முழுக்க தமிழ் மரபு சார்ந்த விளக்கத்தையே கொடுக்கிறார். எங்கும் வடமொழியினுடைய தாக்க அவர் பேசவே இல்லை. ஆகவே இவர் காலம் வரைக்குமே கூட நாட்டிய சாத்திரம் என்கின்ற ஒன்று செல்வாக்கோடு நடனம் செய்தற்கு உரிய மாந்தர் இடையே இருந்தது என்பத ஆய்வு பூர்வமாவே எடுக்க முடியும். இதெல்லாம் கொஞ்சம் நடன உலகத்துல வருங்காலத்துல ஏதாயிலும் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வம் உள்ளவர்கள் இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்க. அடியார்க்கு நல்ல சரி, இளங்கோவடிகள் காலத்துல நாட்டிய சாஸ்திரம் இல்லை ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அவருக்கு பின்னாடி 10ஆம் நூற்றாண்டுல அரும்பத உரையாசிரியர், 12ஆம் நூற்றாண்டுல அடியார்க்கு நல்லார், இவர்கள் இருவர் காலத்துல கூட இந்த நாட்டிய சாஸ்திரத்திலிருந்து மேற்கோள்களை காட்ட முடியவில்லை. உடனே ஒரு கருத்து சொல்லலாம், நாட்டிய சாஸ்திரம் வடமொழி, இசையில இருக்கக்கூடிய பல நுணுக்கங்கள்ல பல வடமொழி நூல்கள் இருந்துதான் இவர்கள் கையாளுகிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது நடனம் பற்றின அவர்கள் காலத்துல மிகப்பெரிய செல்வாக்கு பெற்ற நூலாக இருந்திருந்தால் அந்த நாட்டிய சாஸ்திரத்துல வந்து மேற்கோள சாதாரணமா சொல்லிட்டு போலாம், பரதருக்கும் இது உடன்பாடு என்று அறிக. பரதர் இவ்வாறு கூறுகிறார், நாட்டியம் ஏன்னா சைத்யம் கூறுகிறது, சைத்யனார் கூறுகிறார், பஞ்சபரத தேனாபதியர் ஆசிரியர் கூறுகிறார்னு சொன்ன அடியார்க்கு நல்லார் எங்காயிலும் ஒரு இடத்துல இப்படி விளக்கி இருக்கலாம், விளக்கல. ஆகவே இந்த உரையாசிரியர்கள் காலம் வரையில் நாட்டிய சாஸ்திரம் இங்கு செல்வாக்கை பெற்றுதான ஒரு நூலாக இருந்திருக்க வேண்டும். அடுத்த குறிப்பு எழுதினார் பாருங்க, அன்றி நாட்டிய நன்னூல் ஆதலின் என்றதற்கு
இக்கதையில் கூறிய முத்தமிழ் வகையையும் காட்டினள் ஆதலின் என்றுமா. முத்தமிழுக்கு உண்டான இயலும் இசையும் நாடகமும் ஆகிய மூன்றினையும் ஒரு சேர மேடையிலே அழகுற அவள் செய்து காட்டினாள். இந்த நாட்டியத்தை எதோட கொண்டு போய் சேர்க்கிறார்? முத்தமிழோட கொண்டு போய் சேர்த்து. இது வெறும் நடனம் மட்டுமன்று முத்தமிழ் சார்ந்ததுன்னு எழுதுற. ஆகவே அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார் பாருங்க. என் சொல்லிச்சிய வாரோமேனின் நாடகமகள் அரங்கேற கண்ட அரசன். சரி, அப்புறம் அதுக்கு விளக்கத்துக்கு போலாம். ஆதலின் காவல் வேந்தன் இலை பூங்கோதை இயல்பினில் வழாமை தலைக்கோல் எய்தி தலை அரங்கு ஏறி விதிமுறை கொள்கையின் ஆயிரத்து எண் கழஞ்சு ஒரு முறையாக பெற்றனள் அதுவே. இதாங்க விளக்கம். என்ன விளக்கம்? தலைக்கோல் எய்தி என்பது தன் பரிசைக்கு தக்கபடி தலைக்கோல் பெயர் பெற்றது கொடுத்துட்டார். இதுல வேடிக்கை என்னன்னா, இவ்வளவு அழகா ஆடினவளை பார்த்து மன்னனுக்கே அவள் மீது காமம் தோன்றுகிறது. இப்படிப்பட்ட கணிகையோடு நாம் உறவு வைத்துக் கொள்ளுவதாக இருந்தால் அது ஏனைய பிற மாந்தரிடம் தனக்கு உண்டான ஒரு ஏளன தன் மீது ஒரு ஏளனத்தை தோற்றுவித்து விடும் என்பதனால் அஞ்சி ஒதுங்கிய மன்னன் இந்த தலைக்கோல் தகுதியை அவளுக்கு கொடுத்து இவளோடு இருப்பதற்கு பரிச பணமாக, பரிசன்ற சொல்லு எல்லோருக்கும் தெரிஞ்ச சொல், பரிச பணமாக 1008 கழஞ்சு பொன் என வகுத்தான். விளக்கம் பாருங்க. நாடகமகள் அரங்கேற கண்ட அரசன் அவள் மேல் காமக்குறிப்பு உடையனாதல் இயல்பா. எவ்வளவு அழகா எழுதுறாரு பாருங்க, அது ஒரு இயல்பு. அங்கனம் மாதவி ஆடல் பாடல் அழகு எனும் இவை முதலிய கண்டு கண் கழிப்ப கண்டும் செவி கழிப்ப கேட்டும் நெஞ்சம் அழிந்து காமக்குறிப்பு மீதுறவும் நாம் இவளை வரையின் நவை பிறக்கும் என்பது கருதி, பிறரால் எள்ளப்பட்டு விடுவோம் என்று கருதி வரையான் ஆயினான் என்பதான். இவன் கல்யாணம் பண்ணிக்கணும், அவளோடு சேர்ந்திருக்கணும், ஒரு நாள் இரவு கூட சேர்ந்திருக்க வேண்டும் என்கின்ற ஆசையை தவிர்த்தானா? அதற்கப்புறம் இலைப்பூங் கோதையை தலைக்கோற்கு அடையாக்கினும் அமையும் அன்றி இலைப்பூங்கோதை அரசனுடைய மாலை அதனால் தன்கூத்தும் பாட்டும் என்னும் இவை முதலியவற்றின் இயல்பின் ஒன்றும் நீங்காமல் என்றும் ஆம் இயல்பினால். ஆகவே அரசன் தனக்கு உரிய அரச மாலை, அவனுக்கு அந்த காலத்துல ஒவ்வொரு மன்னனுக்கும் ஒரு பூவினால் செய்யப்பட்ட மாலை இருந்தது. ஆகவே அவைகளை கொண்டு தலைக்கோல் எய்தி என்றது தன் வரிசைக்கு தக்கப்படி தலைக்கோல் பெயர் பெற்று என்றவாறு முன்னரங்கு முதலிய எல்லா முதன்மையும் பெறுவதற்கு காரணமாகிய தலை அரங்கு ஏறி என்றவாறு. ஆகவே நடன அரங்கேற்றத்தை முடித்தால் அதற்கு மன்னன் தலைக்கோல்ன்ற பட்டத்தை கொடுத்தான். அந்த 162 வரி, விதிமுறை கொள்கையின் 1008 கழஞ்சு ஒரு முறையாக பெற்றனள் அதுவே. அதுக்கு விளக்கம், இந்நாடக கணிகைக்கு தலைவரிசை 1008 கழஞ்சு பொன் பரிசம் பெருகை நூல் வழக்கு ஆதலின். அன்றைய காலத்துல யாரெல்லாம் தலைக்கோல் பட்டம் பெறுகிறார்களோ அவளோடு கூடி இன்பம் துய்க்க வேண்டும் என்றால் பரிசமாக 1008 கழஞ்சு பொன் கொடுக்கப்பட வேண்டும் என்று எழுதப்பட்ட வழக்கம். வார்த்தையை கவனிங்க, நூல் வழக்கு ஆதலின், எழுதப்பட்ட ஒன்று அது. ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் மாதிரி, இது ரிட்டன் லா. இவளும் அவ்வாயிரத்தின் கழஞ்சு பொன் பரிசம் பெற்றாள் என்றவாறு என்னை முட்டில் பாணரும் ஆடியன் மகளிரும் எட்டோடு குணர்ந்த 1000 பொன் பெறுப என்றார் ஆகலின் நூற்பா. அடுத்த வரி, ஒரு முறையாக பெற்றனள் என்பதற்கு விளக்கம் கொடுக்கிறார். ஒரு நாளைக்கு பரிசமாக என்று அரசனால் பெற்றனள் என்க. என்ன பொருள்? ஒரு நாள் மாதவியோட கூடி இன்பம் துய்க்க வேண்டும் என்றால் அந்த ஒரு நாளுக்கு அவளுக்கு 1008 பொன் கடைஞ்சு கொடுக்கணும். ஒரு நாளைக்கு கோவலன் அவளோட சற்றேற குறைய
அந்த அவளோடு சேர்ந்து இன்பம் துயித்து அயர்வு எய்தி மயங்கினான் விடுதலறியா விருப்பினன் ஆயின. அவள் தந்த சுகமும் அவளோடு இருந்த அணுக்கமும் அவளினது நெருக்கமும் விட்டு விலகுதலுக்கு விருப்பம் இல்லா கோவலன் விடுதல் அறியான். அவளை விட்டு நீங்குதல் அவளை விட்டு பிரிதல் வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லாமல் விருப்பினன் ஆயின. அவனுக்கு அவ்வளவு பெரிய விருப்பம் இருந்ததா எந்த காலத்தும் இனி மாதவியை விட்டு பிரிந்துவிடக் கூடாது என்று அப்படி நினைத்தவன் என்ன செய்தானா, வடு நீங்கு சிறப்பில் குற்றமற்ற சிறப்புனுக்கு உரியதாகிய தன் மனையகம் மறந்தன். தன் மனையகம்னா வீடு இல்ல, தன் இல்லத்தில் குற்றமற்றவளாக இருக்கக்கூடிய கண்ணகியை முற்றிலுமாய் மறந்து மாதவியை விட்டு பிரிந்து விடக் கூடாது என்று அவளினுடைய அமைப்பினிலே முழுமையுமாக காலத்தை கழிக்க தலைப்பட்டான். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அழகான வெண்பார், எண்ணும் எழுத்தும் இயல் ஐந்தும் பண் நான்கும் பண்ணின்ற கூத்து பதினொன்றும் மண்ணின் மேல் பூக்கினாள் பூம்புகார் பொற்றொடி மாதவி தன் வாக்கினால் ஆடரங்கின் வந்து. எண்ணும் எழுத்தும் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இசைத்தமிழோ நாட்டிய தமிழோ நாடக தமிழோ இயல் தமிழினுடைய அடிப்படையில தான் அவைகளை புரிந்து கொள்ள முடியும்னு வெண்பாவும் அததான் சொல்றது. இயல் ஐந்தும் ஐந்து வகை இயல்களும் பண் நான்கும் நான்கு அடிப்படை பண்களும் பண்ணின்ற கூத்து பதினொன்றும் அந்த இனிய இசையினால் உருவாக்கப்படக்கூடிய பதினோரு விதமான ஆடல்களையும் மண்ணின் மேல் அந்த நாடக அரங்கின் மீது போக்கினாள் செய்து காட்டினாள் யாரு, பூம்புகார் பொற்றொடி. பூம்புகார் என்கின்ற நகரிலே பொன் போன்ற கொடியாய் இருக்கக்கூடிய மாதவி தன் வாக்கினால் தன்னுடைய இனிமையான பாடலினாலும் வாக்கினால் ஆடரங்கின் வந்து ஆடுதற்குரிய நடன மேடையிலே வந்து இம்மாறு செயல்பட்டாள். இந்த அளவிலே அரங்கேற்றுக்காதை முடிவுகிறது. இதுக்கப்புறம் அந்தி மாலை சிறப்பு செய்த காதை அடுத்த வகுப்புல தொடர்கிறோம். சரியா, அந்தி மாலை சிறப்பு செய்த காதையில இன்னும் நுணுக்கமா மாதவியும் கண்ணகியை பற்றின ஒரு ஒப்பீடும், எவ்வாறு அவர்கள் இருவரும் கோவலனை பெற்றதினால் மாதவி எவ்வாறு மகிழ்வடைந்தாள், கோவலனை திரிந்ததினால் கண்ணகி எவ்வாறு துயரடைந்தாள் என்று அந்த வார்த்தைக்கு வார்த்தை இளங்கோ வடிகள் அழகாக ஒரு நாடகத்தை உருவாக்கி கொண்டே சொல்லுவார். இனி வரக்கூடிய பகுதி அது. இப்ப அரங்கேற்று காதைக்கு என்ன மிகப்பெரிய அளவு முக்கியத்துவம் கொடுத்தோமோ இனி மூல இலக்கியத்தை நோக்கின நகர்வு, அந்த நகர்வு இன்னும் மேலும் ஆழம் பட்டதாக இருக்கும். அந்த அடிப்படையில் அடுத்த வகுப்பில் அந்தி மாலை சிறப்பு செய்த காதையை தொடங்குவோம்.